ஓகே காய்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்கனாமிக் குவார்ட்டர் குவான்டிட்டி பற்றி பார்த்தோம். எக்கனாமிக் குவார்ட்டர் குவான்டிட்டி ரீஆர்டர் குவான்டிட்டி இருக்கீங்களா? நம்ம என்ன பார்த்தோம்னா, எவ்வளோ இப்போ எனக்கு ஆனுவல் ரெக்குவயர்மெண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு, அப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து ஒவ்வொரு தான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சரி ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்னா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது எவ்வளோ ஆர்டர் எவ்வளோ இவ்வளோ குவான்டிட்டி நான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ குவான்டிட்டின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் நான் எப்போ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இப்போ தான் பார்க்க போகிறோம். அதாவது லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்ல தான் இவ்வளோ லெவல் ரீச் பண்ணிச்சு உங்களுடைய ஸ்டாக் அப்படின்னா, ஓகே இட்ஸ் த டைம். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக நான் ஆர்டர் இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டால் கரெக்டாக கூட நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமை கண்டுபிடிக்கிறது தான் எப்போ ஆர்டர் போட்டால் சரியாக இருக்கும்னு பார்க்கறது தான் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக் இல்லைங்களா. இதில் வந்து ஒரு நாலு லெவல் பார்க்க போகிறோம், மூணு பார்க்க போகிறோம். மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், அப்புறம் வந்து ஆவரேஜ் லெவல், ரீஆர்டர் லெவல் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, லீட் டைம்னு ஒரு விஷயம் இருக்குது. லீட் டைம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் கேப் இருக்கும். அது ஒரு 2-3 வீக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பார்த்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது குவான்டிட்டியை முடிவு பண்ணுது. அப்போ அந்த லீட் டைமையும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடியே ப்ரையராக நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த லெவல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, கன்செப்ஷன் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துமே. மினிமம் கன்செப்ஷன், மேக்ஸிமம் கன்செப்ஷன், நார்மல் கன்செப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதே சேம் டைம் லீட் டைமும் கொடுத்துருப்பாங்க. லீட் டைமும் அந்த கன்செப்ஷனும் ஒரே டைமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விச் மீன்ஸ் இது லீட் டைம் வந்து டேஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்செப்ஷனும் டேஸில் இருக்கான்னு என்ஷோர் பண்ணிக்கோங்க. இது வீக்ஸில் இருக்குன்னா அதுவும் வீக்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒன்று ஒரு இப்போ லீட் டைம் வந்து டேஸில் இருக்குது, கன்செப்ஷன் வந்து வீக்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ஒரே யூனிட்டாக மாற்றிக்கணும். இதுவும் டேஸு அதுவும் டேஸ் இல்லை, அதுவும் வீக்ஸு இதுவும் வீக்ஸ், அந்த மாதிரி மாற்றிக்கணும். கொஷனில் வந்து டேப்லோ கால் கொடுத்துக்கோ, நம்ம பார்க்கும்போது கவனிக்க மாட்டோம். பட் செம்ம அதே நம்ம இப்போ போட்டோன்னா ஆன்சர் வந்துடும், ஆனால் தப்பாக வந்துடும், அப்புறம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். பட் இது ரொம்ப ஈஸியான பாட்டு, அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணுறது இந்த ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நான் அடிக்கடி விட்டுருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். ஓகே ஃபைன், ஃபார்முலா ஃபுல்லாக போகலாம் வாங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டோம் போன வீடியோஸ் எதாவது சூட் ஆஃப் டூ ஏவோ பைசி தென் அதான் அதுக்கு அது இங்கே என்ன சொல்கிறாங்க, ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க, ரீஆர்டர் குவான்டிட்டி தட் இஸ் இஓக்யூ ஓகேங்களா. ஃபைன், இப்போ ரீஆர்டர் லெவல் எந்த லெவல் ரீச் பண்ணோடனே நம்ம ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ எந்த லெவல் ரீச் பண்ணால் நம்ம ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதான் ரீஆர்டர் லெவல் ஓகேங்களா. அதுக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா, மேக்ஸிமம் ரேட் ஆஃப் கன்செப்ஷன், மேக்ஸிமம் ரேட் ஆஃப் கன்செப்ஷன், மேக்ஸிமம் கன்செப்ஷன், கன்செப்ஷன் யூசேஜ் எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா. மேக்ஸிமம் கன்செப்ஷன் இன்டூ மின் மேக்ஸிமம் லீட் டைம், மேக்ஸிமம் லீட் டைம் ஓகேங்களா. மேக்ஸிமம் லீட் டைம்னா லீட் டைம் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4-5 வீக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடி 6-7 வீக்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம்னா இந்த 7 வீக்ஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான் மேக்ஸிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் எவ்வளோனா மேக்ஸிமம் லெவல் தாண்டி நம்ம இப்போ போக விட்டுறக்கூடாது இருக்குங்களா, அதான் மேக்ஸிமம் லெவலில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே எவ்வளோ அப்படின்னா, ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்செப்ஷன் இன்டு மினிமம் லீட் டைம் ஓகேங்களா. மினிமம் லெவல் இது என்ன, இதுக்கமே விட்டுறக்கூடாது நம்ம லெவலில், அதான் என்ன ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்செப்ஷன் இன்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஓகேங்களா. இது மினிமம் லெவலோட மினிமம் லெவலுக்கான ஃபார்முலா. அடுத்து ஆவரேஜ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜ்னா என்ன நமக்கே தெரியும், ரெண்டே ஆட் பண்ணி டிவைடட் பை டூ ஆவரேஜ் போடுறது தான். மேக்ஸிமம் பிளஸ் மினிமம் பை டூ, நமக்கு வந்து இந்த ரெண்டு விஷயமும் நம்மகிட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு ரெண்டும் கிடைக்காது, அப்போ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் மாடிஃபைடு தான். என்ன மினிமம் லெவல் அப்படியே எடுத்துக்கிட்டு அதோட ஹாஃப் ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஹாஃப் ஆஃப் த ரீஆர்டர் குவான்டிட்டி, இது ரெண்டுத்துக்கும் அப்படியே ஆன்சர் சேமாக வராது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். பட் இட்ஸ் ஓகே, தப்பில்லை. ஆவரேஜ் லெவலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள். இது இதுக்கு டேட்டா நம்மகிட்ட கிடைக்கல அப்படின்னா நம்ம அடுத்து செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், மினிமம் லெவல் பிளஸ் ஹாஃப் ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி ஓகேங்களா. அடுத்து டேஞ்சர் லெவல்னால் என்னன்னா, ஓகே டைம் ஆல்ரெடி ரன்னிங் லேட், நம்ம வந்து டக்குன்னு ஆர்டர் போட்டே ஆகணுன்ற சுச்சுவேஷன், அது என்ன லெவல் அப்படின்னா டேஞ்சர் லெவல் ஓகேங்களா. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நார்மல் கன்செப்ஷன் இன்ட்டு எமர்ஜென்சி லீட் டைம் ஓகேங்களா. அவ்வளோதான் சிம்பிள். ஒரு குட்டி ஃபா சம்ம எடுத்துகிட்டு வந்து நேட்டாக போட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பனன்ஸ் இருக்குது, ஏபின்னு ரெண்டு வச்சிருக்காங்க, நார்மல் கன்செப்ஷன் நார்மல் யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 300 யூனிட்ஸ் பெர் வீக் ஈச், ஏவும் 300 யூனிட்ஸ், பியும் பார்த்தீங்கன்னா 300 யூனிட்ஸ் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 450 யூனிட்ஸ் பெர் வீக் ஈச் ஏ அண்ட் பி. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 150 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரீஆர்டர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 2400, பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3600 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீஆர்டர் பீரியட் பார்த்தீங்கன்னா 4-6 வீக்ஸ், இது 2-4 வீக்ஸ் ஓகேங்களா. ஸோ இ ஓகே கொடுத்துட்டாங்க, இ ஓகே எவ்வளோ கொஷனே கொடுத்துட்டாங்க, 2400 அண்ட் 3600. ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு சிம்பிள், அவங்களே கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வாட்டிங் குவான்டிட்டி எவ்வளோ, இஓக்கி வந்து 2400 அது 3600 ரெண்டுத்துக்குமே ஓகேங்களா. ஸோ 2400 யூனிட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்ஸ் ஓகே. இப்போ அடுத்து ரீஆர்டர் லெவல், ரீஆர்டர் லெவல்னா என்ன, இந்த லெவல் வந்து நம்ம அடுத்த ஆர்டர் பிளேஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்ற அந்த ரீஆர்டர் லெவல் ஓகேங்களா. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, மேக்ஸிமம் கன்செப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். கொஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீக்ஸில் கொடுத்துறாங்க, லீட் டைமும் வீக்ஸில் தான் இருக்குது. கன்செப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கன்செப்ஷன் தெரியலையோ, கன்செப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃபைன். கன்செப்ஷனாக எல்லாம் வீக்ஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே டைமில் தான் இருக்குது, நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கொஷனில் மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கன்செப்ஷன் ரெண்டு மேக்ஸிமம் லிட்டர். மேக்ஸிமம் கன்செப்ஷன் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்செப்ஷன் ஏக்கும் சரி பிக்கும் சரி சேம்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ? 450 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 450 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். லீட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு எவ்வளோ அப்படின்னா 4 to 6 weeks. மேக்ஸிமம் அப்படின்னா 6 weeks வரைக்கும் அதிகபட்சம் ஆகலாம். அப்போ இன்ட்டு 6 weeks எடுத்துக்கணும். வீக்கு பார்த்தீங்கன்னா 2 to 4 weeks ஆகும்னு சொல்லியிருக்காங்க லீட் டைம். இருக்கீங்களா? 2 to 4 weeks வந்துடும் சொல்கிறாங்க. நான் மேக்ஸிமம் டைம் அப்படின்றப்ப அதிகபட்சம் 4 weeks ஆகும். அப்போ இன்ட்டு 4 எடுத்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ 450 2700 யூனிட்ஸ், 450 into 4 1800 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். இது மேக்ஸ் இது வந்து ரீஆர்டர் லெவலுக்குனா. அப்போ இந்த லெவல் இந்த யூனிட்ஸ் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு வர ஃப்ரெஷ் ஆர்டர் போட்டுருணும். அடுத்த ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏவோட யூனிட்ஸ் பியோட யூனிட்ஸ் ஃபைன். அடுத்து மேக்ஸிமம் லெவல். மேக்ஸிமம் லெவல் தாண்டி நம்ம அலோவ் பண்ணக்கூடாது யூனிட்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் பாயிண்ட். ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம் போனதான். இப்போ தான் மேலே ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 2700 யூனிட்ஸ் ஏக்கு. பிக்கு பார்த்தீங்கன்னா 1800. ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்ம கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2400 யூனிட்ஸ், பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3600 யூனிட்ஸ். அண்ட் மைனஸ் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் கன்செப்ஷன் இன்ட்டு மினிமம் லிட்டர். மினிமம் கன்செப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 150 யூனிட்ஸ். ஏக்கும் பிக்கும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 150 யூனிட்ஸ்ங்கிறத இங்கே போட்டுடலாம். 150 யூனிட்ஸ் ஏக்கும் 150 யூனிட்ஸ் தான், பிக்கு 150 யூனிட்ஸ் தான். ஓகேங்களா? லீட் டைம் வந்து மாறும். ஏக்கு வேறு லீட் டைம், பிக்கு வேறு லீட் டைம். ஏ வந்து சீக்கிரம் வந்துடும், பி கொஞ்சம் லேட்டாக வருது. சாரி, ஏ வந்து லேட் ஆகுறது, பி சீக்கிரம் வந்துருது. ஓகேங்களா? மினிமம் லீட் டைம் ஓகேங்களா? அதிகபட்சம் 4 weeks. ஓகே, மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4 weeks டைம் எடுத்துக்கும் ஏ. ஓகேங்களா? மினிமம் 4. இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் 2 weeks ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ வரும்? 2700 ப்ளஸ் 1400 ஈக்குவல் டு 5100 மைனஸ் 150 இன்ட்டு 4 மைனஸ் 600 equal to 4500 units. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1800 ப்ளஸ் வந்து ஒரு 600 ஈக்குவல் டு 5400 மைனஸ் 150 இன்ட்டு 2 300. ஸோ 5100 யூனிட்ஸ். ஓகே, என் ஹேண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். மினிமம் லெவல், மினிமம் லெவல் தான் என்ன, இந்த லெவலோட நம்ம அதிகமாக இது அதிகமாக இதை விட கம்மியாக நம்ம குறைய விட்டுருக்கூடாது. ஓகேங்களா? இது மினிமம் லெவல்ங்கிறது பேர் மினிமம். ஓகேங்களா? ஸோ ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்செப்ஷன் இன் நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகேங்களா? ரீஆர்டர் லெவலோட கண்டுபிடிச்சிருக்கோம். ஏக்கு வந்து 2700 2700 பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1800. ஓகேங்களா? 1800 மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை? 1800. ஓகே ஃபைன். மைனஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கன்செப்ஷன் நார்மல் ரிட்டர்ன். நார்மல் கன்செப்ஷன் எவ்வளோட 300 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏக்கு. ஏக்கும் 300 தான், பிக்கும் 300 தான். ஓகேங்களா? அடுத்து நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகேங்களா? இங்கே லீட் டைம் பாருங்கள், 4 to 6 weeks சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் எவ்வளோ வரும்? 5 weeks வருமா? 5 weeks தான் நார்மல் ரீஆர்டர் பீரியட். 2 to 4 weeks ஆகும்ன்றாங்க பிக்கு. ஓகேங்களா? 2 to 4 weeks. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ? 3 weeks ஆகும். ஓகேங்களா? இது நார்மல் ரீஆர்டர் பீரியட். அப்போ நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 5 weeks. பிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 3 weeks. ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். 1700 அதையும் நான் மறுபடியும் எடுத்து போட்டுட்ருக்கேன் தெரில. 1800 மைனஸ் மைனஸ் 300 இன்ட்டு 5 1500. ஓகே, மைனஸ் ஒரு 2700 ஈக்குவல் டு 4200 யூனிட்ஸ். யூனிட்ஸ் நான் போடாமலே வந்துட்ருக்கேன், ஏன்னா போடணும். 2000 இன்ட்டு 3 900 மைனஸ் 900 தானே வரும். நம்பிக்கையில் போடுறேன், எதுக்கும் போட்டே பார்த்துருவோம். எஸ், ஸோ தட்ஸ் இட் கைஸ். இது வந்து இன்வென்ட்ரி லெவல்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு இவ்வளோக்கு பார்த்துருக்கோம். தென் லெவல்ஸ் ஆஃப் இந்த லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக் பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு ஏதாவது இன்கம் டேக்ஸில் ஒரு பேப்பர் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.